கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஏசி சண்முகம், பாரிவேந்தர் மற்றும் திரு ஜான் பாண்டியன், திரு தேவநாதன் யாதவ் மற்றும் முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் செல்வகுமார் மற்றும் மதுரையிலிருந்து திரு திருமாறன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திருமாறன் போன்றவர்கள் இதுவரையில் கட்சியில் இருக்கிறார்கள். இன்னும் கூட்டணி இன்னும் பிற கட்சிகளோடு எங்கள் அகில இந்திய தலைமை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜாபர் சாதிக்கினுடைய போதைப் பொருத்தில் மட்டுமில்ல, இன்னைக்கு இந்த கன்சைன்மெண்ட்ல மட்டும் 2500 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. 2500 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வருது அப்படின்னு சொன்னால், முதல் நம்மளுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு தொடர்பு இருக்கு என்று சொல்கிறார்கள். அதே போல் பிரபல நடிகர்களோடு தொடர்பு இருக்கு என்று சொல்கிறார்கள். ஆக இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய, இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். யார் இந்த குற்றத்தை செய்தாலும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் இதுக்கு முன்னால் இது மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் போதைப் பொருட்கள் நடந்திருக்கலாம். சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அந்த சமுதாய துரோகிகள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கும் ஏதோ கைது பண்ணுறதாக செய்தி வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தீவிரம் ஏன்னா இது வந்து மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் டாஸ்மாக் கடைகளே மூடணும். என்ன பொறுத்த மட்டும் டாஸ்மாக் கடைகளே மூடினா தான் நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாவது இனிமேல் வருங்காலத்தில் இந்த யாரும் இந்த குடிக்காமல் இருப்பாங்க. முதல்வரும் அது திரு இபிஎஸ் உடைய கோரிக்கை, அது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது தான். அகில இந்திய அளவில் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வந்திருக்குது, அடுத்த லிஸ்ட் இன்னும் வெகு விரைவில் வரும். அந்த போதையால தாய்மார்கள் வந்து தங்களோட பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்ட்டு நானே வேதனையில் இருக்கிறாங்க. இந்த தேர்தல் வந்து இதுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தேர்தல் அமையும் அந்த போதை பொருள். நிச்சயமா மக்கள் மனதில் இப்போ நாங்கள் இங்கே இருக்க எல்லாருமே இது வந்து கட்சி வேற ஆட்சி வேற, ஆனால் எங்களை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னென்னா, போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது, மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் நிச்சயமாக மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. இதை குடித்து குடித்து பழகி நம்மளுடைய வருங்கால சந்ததிகளை வந்து ரொம்ப மிக மோசமான சூழ்நிலைக்கு உடலும் கெட்டு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் சந்ததிகள் வீணாக போயிடுவாங்க. அதனால் நிச்சயமாக இது ஒரு மனமாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தி தரணும். திருநெல்வேலி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுவார். சமத்துவ மக்கள் கட்சி எங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. அது அப்புறமா சொல்லிக்கலாம். ஆ சொல்லுங்க. தேர்தல் தேதி அறிவிக்கல. தேர்தல் தேதி அறிவித்த உடனே அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வந்த உடனே யார் யார் வேட்பாளர்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேட்பாளருடைய பிரச்சாரம் உடனடியாக உங்களுடைய முன்னிலையிலே தொடரும். புதுச்சேரி சிறுமியை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மிகப்பெரிய செயல், குற்ற செயல். இதுபோல் செயல்கள் இனிமேல் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் இதுக்கெல்லாம் ஒரு உடனடியாக பாரபட்சமின்றி விசாரணையின்றி உடனடியாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.